வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மதிய வானிலை அறிக்கை. நாம் இன்று எதிர்பார்த்தது போல தென் மாவட்டங்களில், அதாவது மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மற்றும் விருதுநகர், இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் தான் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. பரவலான மழை வாய்ப்புக்கு சந்தேகம். ஆனால் நள்ளிரவுக்கு மேல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை, கூடுதலாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் கூட சேர்த்துக்கலாம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி, இதுவரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவு அல்லது நாளை, அதாவது அதிகாலை நேரம், அதாவது 2-3 மணியை போல், ஒரு 11 மணிக்கு மேல் 3 மணிக்குள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த பகுதியில் ஆங்காங்கே இடிமழைக்கு வாய்ப்பு தருகிறது. இன்று தேதி 29, நாளை 30 அதிகாலையில், அதிகாலைன்னா முன் அதிகாலைன்னு சொல்லலாம், அதாவது நள்ளிரவுக்கு பின் தொடங்கக்கூடிய நேரம். அடுத்தபடியாக உங்களுடைய மகிழ்ச்சியான அறிவிப்பு உறுதிப்படுத்தி அறிவிக்கிறேன். 30ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்குகிறது. 30, 31 உள் மாவட்டம், கிழக்கு மாவட்டம், ஆனால் மேற்கு மாவட்டமும் இருக்கும். ஆனால் அந்த காற்று பகுதிக்கு 30ஆம் தேதியை விட 31ஆம் தேதி தான் கூடுதல் வாய்ப்பு. 1ஆம் தேதி 100% உறுதியாக. 1ஆம் தேதி மட்டுமல்ல, அதற்கு பிறகு வரும் நாட்கள் எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 37 மாவட்டம், புதிதாக பிரிக்கக்கூடிய மயிலாடுதுறை உட்பட 38, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கேரளா, மாஹே மற்றும் தெற்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம், இலங்கை, எங்குமே வரக்கூடிய 30லிருந்து தொடங்கக்கூடிய மழை 31லிருந்து பரப்பளவில் கூடி 1ஆம் தேதி முழுமையான பரப்பளவிலே அனைத்து மாவட்டங்களிலும் பெய்ய இருக்கிறது. இதில் காற்று பகுதி என்று ஒதுக்காமல் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், சார் எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யும்னு சொல்கிறீங்க, அதில் தினமும் பெய்யுமா? அப்படி இல்லை, ஒதுக்காமல் பெய்யும் பொழுது தினசரி ஒரு குறிப்பிட்ட, இப்போ மொத்தம் 37 மாவட்டங்கள்னால் கிட்டத்தட்ட 75% மாவட்டங்களில் ஒரு நாளைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 75% மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ 40னா ஒரு 30 மாவட்டங்களில் ஒரு நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கு ஒரு 30 மாவட்டங்கள்னா, நாளைக்கு வேறு ஒரு 30 மாவட்டம். அப்போது இன்றைக்கு ஒரு 30 மாவட்டம் பெய்யும்போது நாளைக்கு வேறு ஒரு 30 மாவட்டம்னா, ஏற்கனவே பெய்த மாவட்டங்களில் ஒரு 20 மாவட்டம் அதுக்குள்ளே இருக்கும், புரிகிறதா? அப்போ மொத்தமே இருக்கிறதே 40 மாவட்டம் தான். அப்போ ஏற்கனவே 30 மாவட்டம் முதல் நாள் இன்றைக்கி பெய்துன்னா, நான் உதாரணத்திற்கு சொல்கிற மழை வந்து 31ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி தொடங்கும் மழை, 30ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல் தொடங்கும் மழை, எல்லாமே மாலை இரவு மழை, சில மணி நேரங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும். ஆனால் இப்போ வரக்கூடிய வெப்பச்சலன இடிமழை வந்து ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இடத்துல 2 மணி நேரம் கூட சில இடத்துல பெய்யலாம், சில நேரங்களில் 3 மணி நேரம் கூட பெய்யலாம். ஆனால் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் வலுத்து பெய்யும், பிற நேரங்களெலாம் தூறல், சாரல், மிதமான லேசான மழையாக இருக்கும். அப்படிப்பட்ட மழையாக இருக்கும். காற்று குவிப்பு மற்றும், அதாவது காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் இணைந்த மழை. வெப்பச்சலனம் கேரளாவில் தொடங்கி கேரளாவில் உயரக்கூடிய வெப்பநிலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வந்து, அது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மலை உச்சி, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதி, மாவட்ட பிற உள் மாவட்ட பகுதி, மத்திய மாவட்டம் மற்றும் கிழக்கு மாவட்டங்களுடைய, அதாவது கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டம், அடுத்து கிழக்கு கடலோர மாவட்டம், அப்புறம் வங்கக்கடலிடம் மழை பெய்யும். இப்போது ஒரு நாளைக்கு 30 மாவட்டங்கள் மழை பெய்யுதுன்னா, அதில் முதல் நாள் ஒரு 30 மாவட்டம் பெய்திருக்கும், அடுத்த நாள் 30 மாவட்டம் பெய்யும்போது ஏற்கனவே 20 மாவட்டங்கள் அடுத்த நாள் சேரும். அப்போ அடுத்த நாள் 30 மாவட்டம் பெய்யும்போது ஏற்கனவே 20 மாவட்டங்கள் எடுத்து, அப்போது திரும்ப திரும்ப சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. சில நாட்டில், அதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு திரும்ப திரும்ப மழை வாய்ப்பு இருக்கிறது. அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு திரும்ப திரும்ப மழை வாய்ப்பு இருக்கிறது அடிக்கடி. இதில் சென்னை, திருவள்ளூர், வட தமிழகத்திற்கு அடிக்கடி மழை இருக்கும். ஏன்னா வெப்பச்சலனம் என்றாலே அது வட மாவட்டங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு, தென் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை என்பது குறைவு. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு பெய்யாதாசான்னு கேட்கக்கூடாது. இந்த திரும்ப திரும்ப அடிக்கடி பெய்யக்கூடிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த வட மாவட்டங்கள் திரும்ப திரும்ப பெய்யும். தென் மாவட்டங்களில் அந்த 10ல் வந்துடும், அந்த 30ல் அந்த 20 திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா, அந்த 20 திரும்ப திரும்ப வர்றது இல்லாமல் அந்த 10க்கு பிறகு அதில் ஒதுங்கிடும் தென் மாவட்டம். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, 3 நாட்களுக்கு ஒரு மழை,
தென் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு 1 முறை தென் மாவட்டத்தில், அது தெற்கே போக போக அது கன்னியாகுமரியை விட கூடுதல் வாய்ப்பு எங்கே, திருநெல்வேலிக்கு கூடுதல் வாய்ப்பு, திருநெல்வேலியை விட கூடுதல் வாய்ப்பு தென்காசிக்கு, தென்காசியை விட கூடுதல் வாய்ப்பு தூத்துக்குடி உள்பகுதிக்கு, தூத்துக்குடி உள்பகுதியை விட கடலோர பகுதிக்கு அடுத்து கொஞ்சம் குறைவான வாய்ப்பாக தான் இருக்கும். ஆனால் மழை உண்டு, 4 நாட்களுக்கு 1 முறையாவது திசைன் மலை பகுதியில் பெய்யும், 3 நாட்களுக்கு 1 முறையாவது கண்டிப்பாக பெய்யும் வரக்கூடிய மழை. திசைன் மலை, தூத்துக்குடி மற்றும் ஆறுமுகநேரி, மணப்பாடு, ஏன் வள்ளியூர், அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ராதாபுரம், கூடங்குளம் எல்லாமே பெய்யும் வெப்பச்சலன இடிமழை. காற்று சுழற்சினால தான், காற்று சுழற்சி அங்கே தான் தேக்கி வைக்கும், உடனடியாக கடலுக்கு போகாமல் பெய்யும். ஆகவே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. சில இடங்களில் 4 நாட்களுக்கு 1 மழையும், சில இடங்களில் 4 நாட்களுக்கு 3 நாள் மழையும், சில இடங்களில் 4 நாட்களுக்கு 2 நாள் மழையும், சில இடங்களில் 4 நாட்களுக்கும் மழை இருக்கும், தினசரி மழை என்று அர்த்தம். ஆகவே வரக்கூடிய 30ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 31ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து காற்று பகுதிக்கும் 1ஆம் தேதியிலிருந்து பெய்யும், 31ஆம் தேதியும் பெய்யலாம். 1ஆம் தேதியிலிருந்து ஒதுக்காமல் பெய்யும் என்பதை உறுதிபட அறிவிக்கிறேன். 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல மழை. படிப்படியாக கேரளாவில் தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து உச்சி பெய்து கிழக்கே வந்து மறுபடியும் கடலோரம், கிழக்கு கடலோரம், நாகப்பட்டினம், நாகப்பட்டினம், காரைக்கால், அதாவது மயிலாடுதுறை, அதாவது நாகப்பட்டினம் வடக்கு பகுதி, கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் அப்படியே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. என்ன சார் எங்கள் மாவட்டத்தை சொல்லணும்னு சொல்லக்கூடாது சார், நான் கடலோரம் வரை வரும்னு கடலோரத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். வரக்கூடிய 31ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதியே பெய்யலாம். 31ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு நான் சென்னை சொல்லியிருக்கேன், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை வடக்கு மற்றும் வடமேற்கு, வடகிழக்கு பகுதி, கிழக்கு பகுதி மற்றும் செங்கல்பட்டு பகுதி, இந்த மாவட்டங்களில் இருக்கும். கண்டிப்பாக திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டைக்கு உண்டு இன்றைக்கு. நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் நாளையிலிருந்து மழை தொடங்கும், 30ஆம் தேதி இரவிலிருந்து பெரும்பாலான மாவட்டம். அடுத்த நாள் மேலும் பெரும்பாலான கூடுதல் மாவட்டங்களில் 30 மாவட்டம், நாளை மறுதினம் 31ஆம் தேதி 30 மாவட்டங்களுக்கு மழை. நாளைக்கு ஒரு 10 மாவட்டம் எடுத்துக்கலாம், 10-15 மாவட்டம், 30ஆம் தேதி ஒரு 15 மாவட்டங்களுக்கும், 31ஆம் தேதி 30 மாவட்டங்களுக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி காற்று பகுதியாம் உடுமலைப்பேட்டை, திருப்பூர், காங்கேயம், குண்டடம், பல்லடம், மூலனூர், வெள்ளக்கோயில், பொங்கலூர் பார்த்தீங்கன்னா, அதே போல் ஈரோடு மாவட்டம், அதாவது திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்குமே 1ஆம் தேதியிலிருந்து மழை உண்டு. 30ஆம் தேதியே மழை உண்டு, 1ஆம் தேதி 31ஆம் தேதியும் மழை உண்டு. ஒருவேளை இந்த 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் ஒதுக்கியிருந்தால் 1ஆம் தேதி கண்டிப்பாக ஒதுக்காமல் பெய்யும் என்பதை உறுதியாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே பொறுமை காக்க வேண்டியது இன்னும் 1 நாள் மட்டுமே இன்றைக்கு. நாளையும் பொறுமை காத்துவிட்டால் நாளை மறுதினத்திலிருந்து பரவலாக பெய்துவிடும். 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் மிகச் சிறப்பான ஒரு வானிலை அமைப்பை கொடுக்க இருக்கிறது. காற்று சுழற்சி, வெப்பச்சலனம் இடைந்த மழை, எல்லா மழையுமே கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, மழை எல்லாமே மதியம் தான் உருவாகும். கேரளாவில் மதியம் உருவாகி மாலை தீவிரமடைந்து பிறகு மாலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வந்து, பின் மாலையில் உள் மாவட்டங்களுக்கு வந்து, முன் இரவு பின் மாலையில் பிறகு கிழக்கே வந்து, நள்ளிரவு இரவில் கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இதில் எங்கள் ஊருக்கு பெய்யுமான்னு கேட்கக்கூடாது, நீங்கள் மனதில் கேள்வி எழுப்பலாமா என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஊருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும், எங்கள் மாவட்டத்தை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர், அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்களுக்கும் மழை உண்டு. 31ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி தொடங்கும் மழை, 30ஆம் தேதியே பெய்யலாம், 31ஆம் தேதி பரப்பளவில் கூடிவிடும், 1ஆம் தேதி அனைத்து இடங்களுக்கும் பெய்யும். அதிலிருந்து தினசரி 30 மாவட்டம் என மழை பெய்து தினசரி 30, 28, 29, 32 என அப்படியே தினசரி மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அணைகள் நிரம்பும் மழை வரைக்கும் அதே அப்படியே சீராக இருந்து கொண்டிருக்கும். ஒருவேளை இடையில் ஏதேனும் ஒரு காற்று சுழற்சி, ஒரு திசை மாறி காற்றை மாற்றி அமைத்து வைத்திருந்தால் 4 நாட்களுக்கு ஒரு வேளை பரப்பளவில் 30 மாவட்டம் எதிர்பார்க்கும் பொழுது ஒரு 20 மாவட்டமாக குறைந்திருந்தால், அந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டமாக இருந்திருந்தாலும் அடுத்தது அந்த 4 நாட்கள் 3 நாட்களில் மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி வந்துவிடும், மீண்டும் பழையபடி மழையை பரவலாக கொடுக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு ஒருவேளை தாமதம், இடையில் இடையூறு கொடுத்தால் மட்டுமே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அணைகள் நிரம்பும். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அணைகள் நிரம்பும் அதிகபட்சமாக. கண்டிப்பாக செப்டம்பர் 15க்கு மேல் 20க்குள் மேற்கு தொடர்ச்சி அணைகள் அனைத்தும் நிரம்பும். கர்நாடக அணைகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரால் மேட்டூருக்கும் கூடுதல் நீர் கிடைத்து அணைகள் மேட்டூரும் நிரம்பும் செப்டம்பர் 20 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தினசரி மழை பெய்யுமா சார், இந்த ஒதுக்காமல் பெய்யுங்கிறீங்களா, எப்படி பெய்யும் மழை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மாவட்டத்தில் பரவலாகவே பெய்யும், ஒதுக்கினால் அந்த மாவட்டத்தை இருக்காது, புரிகிறதா? இல்லைனா பாதி மாவட்டம் வடக்கு பகுதிக்கு ஓடுறாலும் தெற்கு பகுதிக்கு ஓடுறாலும் அப்படி இருக்கும், வடக்கு பகுதிக்கு ஓடுறாலும் தெற்கு பகுதிக்கு ஓடுறாலும் இப்படி தான் ஒதுக்கும், கிழக்கு பகுதி ஒதுக்காது, மேற்கிலிருந்து கிழக்காக மழை வரும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீலகிரி மாவட்டம் பெய்து ஈரோடு வடக்கு பெய்து சேலம் பெய்து விட்டு ஒரு நாளைக்கு போவோம், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு ஈரோ அதை விட திருப்பூர் வடக்கு அவிநாசி பகுதி, அடுத்தது ஈரோடு மாவட்டம் தெற்கு முழுவதும் அடுத்தபடியே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் எல்லாமே பெய்யும், எல்லாமே இணைத்து பெய்யும். இப்படித்தான் ஒரு நாளும் வடக்கு பகுதி பெய்தால் அடுத்த நாள் தெற்கு பகுதி, அப்படி பழைய கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒதுக்கி ஒதுக்கி பக்கத்தூரில் பெய்து உங்களூருக்கு ஒதுக்கி விட்டு சென்றதல்லவா, அப்படி இருக்காது. இந்த முறை மாவட்டம் முழுவதும் பெய்ய இருக்கிறது. ஒதுக்கினால் ஒரு சில கிராமங்களை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் கண்டிப்பாக பெய்யும். காற்று பகுதி என்று ஒதுக்குவதற்கு இந்த காற்று சுழற்சி மழைக்கு வாய்ப்பில்லை, பெய்தால் பரவலாக பெய்யும். மாவட்டத்தை ஒதுக்கலாம், அடுத்த நாள் அந்த மாவட்டத்துக்கு கிடைத்துவிடும். ஆகவே ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழை கிடைக்கும் அளவிற்கு வானிலை அமைப்பு அமைய இருக்கிறது. தொடர்ந்து இடைந்தெழுங்கள், இன்றைய மழை அறிவித்து விட்டேன். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர் எல்லாமே நள்ளிரவு முன், அதாவது அதிகாலையில் 2 மணி, அதாவது 11 மணிக்கு மேல் ஒரு 2-3 மணிக்குள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தென் மாவட்டங்களுக்கு அந்த மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதிக்கு எதிர்பார்க்கிறோம், ஆனால் பரவலாக இருக்காது, ஒரு சில இடங்களில் பெய்துவிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும். ஆனால் சென்னை, திருவள்ளூர், வடக்கு இருக்கிறது நள்ளிரவு மழை உறுதி, நாளை பரவலாக தொடங்கிவிடும். 30ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். தேவைப்பட்டால் மாலை ஒரு அறிக்கை, மதிய இரவு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன், இல்லை என்றால் நாளை காலை சந்திப்போம். நன்றி.